ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரெண்டு மூணு விஷயம், முதல்ல தேவா சாரை பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப சின்ன பையனாக அவரோட ஆசை ஒர்க் பண்ணும்போது, நேருக்கு நேர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. தூர்தர்ஷனில் சார் இருந்தபோது பாரதியார் பாடல்கள் பண்ணதுலேருந்து எனக்கு தேவா சாரை தெரியும். தேவா சாரோட ஆசை நேருக்கு நேரெல்லாம் ஒர்க் பண்ணும்போது, அப்பூலாம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நான் பார்த்து வியந்த குணம், இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அது அதிகமாகிட்டே இருக்குது, மெருகேறிக்கிட்டே இருக்குது. மனம் திறந்து பாராட்டுறதுங்கிற வார்த்தைக்கு அடையாளமே தேவா சார் தான். இப்போ எப்படி மேடையில் ஹரிகரன் சாரை எப்படி பாராட்டினீங்க? அதாவது வந்து மனசில் எதுவுமே கிடையாது, ஓப்பனாக மனம் திறந்து பாராட்டக்கூடிய பெரிய மனசு படைத்தவர். அண்டு எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்ப்பார், அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அண்டு ரொம்ப பெரிய மனசு அவருக்கு, கிரேட் கிரேட் உழைக்கிறதுலையும் நன்றி, ஒரு ஒரு அழுக்காமல் உழைக்க. எனக்கு வந்து அவர் டியூன் போட்டார்னா நானும் அவரும், அவரே தெரியும் வசந்த் சாதாரணமாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார்னு அவர் சொல்லுவார். பேசினா அவரே சொன்னதா கரெக்டா இருக்கும். நிறைய டியூன் எவ்வளவு கேட்டாலும் போடுவார், வெச்சு செய்வீங்க இல்ல. ஆனா நீங்களே அன்னைக்கு இப்ப இந்த விழாக்கு என்ன கூப்பிடும் போது சொன்ன மாதிரி நம்ம அதை வச்சு செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வச்சு செய்யற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா சார், ஆமா சார், நம்மள காலத்தை தாண்டி நிக்கிறதுக்கான. இல்ல இல்ல, அப்ப வந்து கொஞ்சம் வேதனையா இருந்தது, ஆனா இப்பதான் தெரியுது அது ஒரு சாதனையா தெரியுது. இல்லை, அதை இன்னொரு வரி மறக்கவே முடியாது சார். நீங்கள் சொன்னீங்க, நான் கானா பாடல்களோட தலைவராக இருந்த உங்களை மெலடி பாடல்கள் எனக்கு வேணும் வேணும்னு என்ன மெலடி கேட்டாலும் கொடுத்தாரு. அதுக்கு ஒரு தடவை அழகாக சொன்னார், யார் என்கிட்ட கேட்கல வசந்த், கேட்டால் கொடுக்க போகிறேன்னு. அப்போது அதுக்கப்புறம் மெலடியாக கொடுத்தாரு. மெலடியின் அரசர் கரெக்டான டைட்டில் அவருக்கு, தேனிசை தென்றல். நிஜமாகவே நீங்கள் மனிதராகவும் இசையாகவும் தேனிசை தான் சார் உங்களுக்கு. நன்றி சார், நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த விழாவுக்கு வந்தது, உங்களை உங்களோட இந்த மேடையை பகிர்ந்துக்கிட்டது. இல்லை, அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த சாங்கெல்லாம் அப்படி செலக்ட் பண்ணதுனால்தான் அந்த சாங் 30 வருஷம் கடந்தோம் இன்னைக்கும் நிற்கிது, எல்லாரும் கை தட்டி அதை ரசிக்கிறாங்க. அது 90 கிட்ஸும் 2K கிட்ஸும் எல்லாமே ரசிக்கிறாங்க பாருங்க, எல்லாம் உங்களுடைய. இன்னொரு இந்த பாட்டில் சிறப்பு, வைரமுத்து சார் வந்து ரொம்ப விரும்பி எழுதியிருந்தார். பாட்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும், அதாவது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அறியும் ஐம்புலனும் அவள்னு, அது திருக்குறள். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அறியும் ஐம்புலன்கிறது திருக்குறள். ஒரு திருக்குறளை நம்ம சரணத்தில் வச்சார் வைரமுத்து சாரோட. நம்ம வந்து ஆசையில் எழுதின பாட்டாக இருக்கட்டும், நேருக்கு நேராக இருக்கட்டும், அப்பூவாக இருக்கட்டும், எல்லாம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். அண்ட் அப்பிலிருந்து எஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பயங்கரமாக ரசித்து கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சாவர, அப்படியே மேடை கூப்பிட்டுலாமா? உடனே. ஸோ இயக்குநர்களில் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய உங்கள் எங்கள் ஆர் பாண்டியராஜன் சார் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது, ப்ளீஸ் சார். எல்லோருக்கும் வணக்கம். கோபப்படாத ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஏன்னா கோபப்படாத ஆளே இருக்க முடியாது. அவங்க வீட்டில் கேட்டால் சொல்லுவாங்க, இவரா கோபப்படாதது எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, இவருடைய முகம் என்னான்ட்டு. அதெல்லாம் வீட்டில், எங்கள் தொழிலில் எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை காட்டாத ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நல்லா பாசிட்டிவாக பேசுங்க, நம்பிக்கையாக பேசுங்கன்றாங்கல்ல, அந்த பாசிட்டிவே மொத்தகமாக குத்தகை எடுத்தவரே மாமனிதர். நன்றி, பேசாத போதும் ஒரு நம்பிக்கை இருந்துட்டால் கூட ஆட்டோமேட்டிக் எனர்ஜி ஆகும். டியூன் போடுவார், அது நல்லா இருக்க சுமாராக இருக்குன்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள, ஏங்க நல்லா இல்லைன்னு முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்குன்ட்டு அவரே சொல்லுவார். தன்னுடைய டியூனை அவரே மாற்றி கரெக்ட் பண்ணி சொல்லுவார். அற்புதமான மனிதர், எனக்கு பெரிய பாக்கியம் இந்த குடும்பத்தில் ஸ்ரீகாந்தேவாவை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நன்றி, நன்றிங்க சார், நன்றிங்க சார், நன்றி. அவர் எனர்ஜி பசங்க எப்படின்னா, ஒரு காப்பி சொல்லணும்னா கூட ஒரே தலைவலிக்குதுப்பா, காப்பி ஒரு மாதிரி பிரிஸ்கா இல்லை, ஒரு நல்ல காப்பின்னு சொல்ல மாட்டார். அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு அம்சமான காப்பி சாப்பிடலாமான்றார். அம்சமான காப்பி, அது சக்கரெலாம் இல்லாமல் இருக்காது காப்பி. ஆனால் அது சொல்கிற விதம் எல்லாரையும் தட்டி கொடுக்குறது. நிறைய பேச நினைக்கிறேன், நம்ம டைம் எடுத்துக்கூடாது, ஏன்னா அற்புதமான பாடல் போயிட்டு இருக்குது. இந்த பாட்டுக்கு நடுப்புற நம்ம பூந்தா 9000, இந்த நிலமெல்லாம் புரியுது. நன்றி, நன்றி சார், நன்றி சார்.
நீங்க வந்து இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. வாட்ச் இட் ஒன்லி ஆன் BSValueOTT.